வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா August 25. இப்போ டைம் பாருங்கள், ஒரு 12 o'clock மேல ஆகுது. நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் அட் 7609, இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால், நல்ல ஒரு மொமெண்டம் ஓப்பன் ஆகிட்டு டார்கெட் 1 போயிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் அந்த கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும், அந்த பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்க்கும், ஆப்போசிட் கால் வந்து ஜென்ரேட் ஆகும். ப்ரீவியஸ் கால் பை கால், ஸோ நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அடுத்து மார்க்கெட் மேலே போச்சு, கொஞ்சம் மேலே போகிற மாதிரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை கால் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் மாற ஒவ்வொரு இடையும் இந்த சார்ட்டில் கால் வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் இதில் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டெக்னிக்கல் பிரேக் அவுட் தான். ஸோ எவ்ரி டெக்னிக்கல் பிரேக் அவுட்டுக்கு நமக்கு இந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஒரு 12 p.m. அப்புறம் தான் அனலைஸ் பண்ணுறோம். நம்ம டேரெக்டாக ஏன் 12 p.m. சார்ட் பார்க்குறோன்னு புதுசாக வரவங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். எங்களுடைய டெய்லி க்ரூட் ஆயில் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம க்ரூட் ஆயிலில் இன்றைக்கி 12 மணிக்கு என்ன மாதிரி கால் வந்திருக்கு, வந்த கால் எப்படி மூவ் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ்டாக அனலைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 7609 வந்த செல் கால் வித்தின் 1 மினிட்ல ஹாஃப் டார்கெட் கிட்டக்க ரீச் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு ஹாஃப் மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 7589 இருக்குது, 20 point டிஃப்ரென்ஸில் இருக்குது. இப்போதைக்கு ஒரு 10 point மொமெண்டம் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு 10 point டவுன் சைட் இறங்குச்சுன்னா டார்கெட் 1 பிரேக் அவுட் ஆகும். இது எப்படி நடக்குது, மார்க்கெட்டால் எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்க முடியுது, இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு 10 minutes தான் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. கால் ஜென்ரேட் ஆன வித்தின் 10 minutesல் நமக்கு மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் மொமெண்டம் இருந்ததுனால டார்கெட் 1 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குது. 20 point மேலே பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி கால் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டூல், டக்குனு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் கிடச்சிச்சின்னா அதை வச்சு உங்களால் ஓன் ட்ரேட் பண்ண முடியும், இல்லை ட்ரெண்டு மட்டும் எனக்கு தெரிஞ்சாலே போதும் நான் ஓன் ட்ரேட் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு டூலாகவும் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.